My family. My friends. My life. ஏ மச்சான், இன்னைக்கு கொரோனா கேஸில் அப்பாராத்து தாண்டிச்சுடாடி மச்சான். பூச்சா மறுபடியும் லோக்டவுன் தானா? பூச்சி போ. டே, லோக்டவுன் வந்து மயிராகுது, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. வாடா, வெளியெல்லாம் போய் சுற்றுவோம். ஆமாம், இவரே சும்மா கிழிச்சிருவார். வேட்டிக்கு மட்டும் தானே பார்ப்பேன், வேறு என்ன செய்வேன்? டே, அன்றைக்கி வேறு ஏரியா போன சைட்டு அடிக்க போகிற போனேல்ல, யார் வந்து உன்னை காப்பாற்றினா? நாங்கள் தானே வந்தோம். ஆமாம், இவர் அப்படியே சண்டை போட்டு காப்பாற்றாரு மாதிரி பேசுகிற. அவன் தங்கச்சி நான் உஷார் பண்ணும்போது நீ அவன் அம்மா தானே உஷார் பண்ண? அட பாருங்களா, இவ்வளோ சீன் நன்றிருக்காடாடி. ஆண்டி வரி நடாடின்னு வெளில சொல்லிடறாரடா என் ஃப்ரெண்டுன்னு. அம்மா, எல்லாம் ரெடியா? ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம். அம்மா, பைக் எங்கே வச்ச? ஏ இருமா, ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னேன், என்ன மியூட்டில் போட்டு தூங்குற? அம்மா, இந்த வருஷம் ஜெஸ்ட் பாஸ் கூட எதிர்பார்க்காதம்மா. நீ பொடி லூசு. அம்மா, எல்லாம் ரெடியா இல்லையா? ஒண்ணுமே புரியலச்சா. நானும் எல்லா எஃபர்ட்டையும் போட்டு வேலை செய்யறேன், ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்டும் லைஃப்ல பண்ண முடியல. பேசாம வேற வேலை தரலான்னு கூட யோசிச்சேன், ஆனா இப்ப இந்த லாக்டவுன்ல எவன் வேலை கொடுப்பான்? ஆ
தனிமை. என் குரு, என் பாடம், ரெண்டுமே. என் வாழ்க்கையில் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் கண்டிப்பாக தனிமையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஈவன் ஒன் செகண்ட் இட் டஸ். நான் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், ஏன் தூங்காமல் கூட யோசிப்பேன். எல்லாத்துக்கும் பதில் அவங்க புரிய வச்சாங்க. ஆயிஷா எங்க எப்படின்னு தெரியல, அவ வந்தா முழுசா எனக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு புரிய வச்சா. உண்மை கசக்குன்னா உண்மையான அன்பு மட்டும் எப்படி இனிக்கும்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். அதுக்கு நான் அன்பு காட்டுறது தப்புன்னு சொல்ல வரல, அதை நீ தப்பானவங்க கிட்ட காட்டியிருக்கன்னு எனக்கு புரிய வச்சேன். சூப்பருங்க அவ இல்லை, உண்மையாக இருந்தா வழிகளை தாங்கி தான் ஆகும். சிம்பிள், அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதை தான் என் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபார்முலா, மை ஓன் ஃபார்முலா. எதையும் எதிர்பார்க்குறது இல்லை இப்போ. எதிர்பார்த்தாலுன்னு ஏமாற்றம் இவங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இப்போ எல்லாமே கிடைக்குது. இதுதாங்க நீங்கள் பார்க்க, நீங்கள் பார்க்கணும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. இருக்கிறவங்க ஒரு லைஃப்பை, உங்கள் வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி வாழணும்னு மட்டும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அவங்கள தேடி போகிறோம். Thanks for your support. கடைசியாக ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருங்க. வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தப்பு எது தெரியுமா? ஒருத்தவங்க நம்ம லைஃப் டோரை தட்டி துரட்டு உள்ளே பண்ணால் அவங்க வெளியே போக விடாமல் கதவு மூடி வைக்கிறது. ஆனால் அந்த கதவு கடைசி வரி மூடி இருக்குமான் தான் கேள்வி. ஐ நோ லெட் இட் கோ வில் ஹர்ட் யூ, பட் சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் தென் ஹோல்ட் இட்.